நாடு ஃபுல்லாகவே கொரோனா நோய் தொற்றோட தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் இருந்து இந்தியாவில் நாள்தோறும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கடந்த 1ஆம் தேதியில இருந்து தினசரி தொற்று 4 லட்சம் தாண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த நோய் தொற்றால் அரசியல் தலைவர்கள், திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள்னு சொல்லி எல்லா தரப்பு சேர்ந்தவங்களும் ஆளாகி வந்துகிட்டு இருக்காங்க. பாலிவுட்டை சேர்ந்த பல பேர் இந்த கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட திரை பிரபலங்கள் மரணம் அடைதை பற்றி எக்கச்சக்கமான செய்திகளை கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயம் ரசிகர் மத்தியிலையும் திரைத்துறை சேர்ந்தவங்க மத்தியிலையும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கு உதாரணமாக குணச்சத்திர நடிகர் பாண்டு, இயக்குனர் கே வி ஆனந்த், இயக்குனர் தாமிரா, தெலுங்கு சினிமாவோட பின்னணி பாடகராக கூடிய ஜி ஆனந்த், தயாரிப்பாளர் அந்தோனி சேவியர்னு சொல்லி பல பேர் காலமாக இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல தெலுங்கு நடிகராக கூட டி நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இப்போ சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போயிருக்காரு. நடிகர் டி நரசிம்மராவ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். இவர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. இந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் அப்புறம் திரையுலக மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவரோட மறைவுக்கு பல பேர் இரங்கல் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டி நரசிம்மராவ் அவர்களோட மறைவுக்கு நடிகர் நாணி அவரோட இரங்கலை ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா நோய் தொற்றால் எக்கச்சக்கமான தமிழ் சினிமா பிரபலங்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க. பல பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாகி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக நடிகர் அருண் பாண்டியன், நடிகர் பாக்யராஜ், அவங்களோட மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், தமிழ் திரைப்பட இயக்குனர் வசந்தபாலன் சொல்லி பல பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவரும் இப்போ கொரோனாவால் பலியாயிருக்காரு. அதாவது பிரபல தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அப்படிங்கிறவர் இப்போ இறந்து போயிருக்காரு. கொரோனா பாதிப்பு உறுதியாகி மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில், அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் சங்கம் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தயாரிப்பாளர் சந்திரசேகர் தனுஷ் நடித்த சுல்லான், அப்புறம் சூர்யா நடித்த கஜினி, இது மாதிரி சில திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த நிலையில் இவரோட மறைவுக்கு நடிகர் தனுஷ் அப்புறம் நடிகர் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே அவங்க தரப்பு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் வந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒரு சினிமா பிரபலங்களோ இல்லை சாமானிய மக்களோ இல்லை அரசு தலைவர்களோ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது இந்த கொரோனா நோய் தொற்று எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.